ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பன்னீர் சைட் டிஷ் பார்க்கலாமா ஒரு பேனில் என்ன சூடு பண்ணிக்கோங்க அது என்ன சூடானதும் ஜீரகம் போட்டுக்கலாம் ஜீரகம் அப்புறமா பல்லாரி வெங்காயம் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுக்கோங்க அதை சேர்த்துடலாம் பல்லாரி வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க ரெண்டும் நல்லா வதங்கட்டுங்க அதுக்கப்புறமா அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க முக்கால் ஸ்பூன் மிளகா வத்தல் பொடி சேர்த்துக்கோங்க மல்லிப்பொடி ஒரு ஸ்பூன் இது எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க மசாலா கரிகீரமாக பார்த்துக்கோங்க அதுக்கப்புறமா சின்ன சின்னதாக நறுக்கின தக்காளி கொடை மிளகாய் ரெண்டையும் சேர்த்துடலாங்க ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க கரம் மசாலா அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க கரம் மசாலா பிடிக்காதவங்க இதை ஸ்கிப் பண்ணிடுங்க இந்த டிஷ்ல தக்காளி கொடை மிளகா எல்லாமே சட்டுன்னு வேகக்கூடிய ஐட்டம்ங்க அதனால் இந்த சைட் டிஷ்ஷை நல்ல செஞ்சு முடிச்சிடலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு மூடி வச்சு மூடி சரியாக ரெண்டு நிமிஷத்துக்கு வேகட்டும் எல்லாமே நல்லா வெந்தாச்சுங்க இப்போது பன்னீர் சேர்த்துருக்கலாம் பன்னீர் இந்த மாதிரி திருவி வச்சுட்டு உள்ளே சேர்த்துருங்க உப்பு மசாலா எல்லாம் பன்னீரில் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க பன்னீரில் அதிக அளவு ப்ரோட்டீன் இருக்குதுங்க அது போக கால்சியம் விட்டமின் சி கரட்டின் சத்துக்கள்லாம் நிறைய இருக்குங்க குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப விருப்பமான பன்னீரை கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க கடையில் வாங்குகிற பன்னீரை விட வீட்டில் செய்கிற பன்னீர் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இப்போ மறுபடியும் மூடி வச்சு மூடி திரும்பவும் பன்னீர் வந்து வேகட்டும் அதுக்கப்புறமா கடைசியாக கொத்தமல்லி இலை தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் வெஜிடபிள் எதுவும் செய்யாத அன்னைக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள் இது வந்து சப்பாத்திக்கும் சூட் ஆகுங்க ரசம் சாதம் எல்லா ரைஸ் கூடையும் நல்லா மேட்ச் ஆகுங்க நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள் நம்ம சேனலுக்கு கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்படியே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க என்னோடய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க் யூ